மன்னார்குடி நகர தேமுதிக சார்பில் நீர்மூர் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இதை அறிந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைப்படி கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மன்னார்குடி நகர தேமுதிக சார்பில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. நகர கழக செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணை செயலாளர் ஜெயக்குமார், மன்னை மேற்கு ஒன்றிய செயலாளர் இளையா தமிழ்செல்வன், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயபால், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் வேணு ராஜதுரை ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர், இளநீர், தர்பூசணி மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவைகள் பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஸ்டீபன் ராஜ், விவேக், ஈஸ்வரன், கண்ணன், கோபி, பிலிப்ஸ் ராஜ், பாண்டி, ராயப்பன், ஆரோக்கியராஜன், ரமேஷ் உட்பட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.